friends, welcome to our channel. இன்னைக்கு நாம head and shoulder slime தான் பண்ண போறோம். Head and shoulder shampoo slime. First borax இல்லாம பண்ணி பார்க்கலாம். அப்புறம் borax போட்டு பண்ணி பார்க்கலாம். First பாத்தீங்கன்னா borax இல்லாம நம்ம baking soda இருக்கு இல்லீங்களா? அத hot waterல mix பண்ணி பண்ணலாம். வரல அப்படினா வந்து நாம borax வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஷாம்பு போட்டுக்கலாம். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு. இதுல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் கவருமே இருக்கும். அதுதான் வாங்கலன்னு பார்த்தோம். கடைசியில ஒயிட்ல வாங்கிட்டோம். பேண்டீன் ஷாம்பு நம்ம ஆல்ரெடி பண்ணிருப்போம். ஸோ அதே போலதான் இதுவுமே ஒயிட் கலர்ல தான் இருக்கு. நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டுட்டு கொஞ்சமா வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 packets போதுமா? பத்தாதே. 2 packets போதும். இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன் இதுல. மிக்ஸ். இன்னைக்கு பெரிய பவுலா தான் எடுத்திருக்கோம். கீழே கொட்டாம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுல கலர் ஆட் பண்ணிக்கலாமா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் ஆயிடுச்சு. கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன கலர் போடலாம்? ஒயிட் கலர் போடலாம். அது ஆல்ரெடி ஒயிட் கலர்ல தான் இருக்கு. கிரீன் கிரீன் தான் போட்டிருக்குமே. நம்ம பிங்க் போடலாம். பிங்க் இருக்கு இல்லையம்மா? பிங்க் இல்ல, அது காஞ்சி போச்சு. காஞ்சி போச்சா? கிரீன் சேர்க்கலாம். டார்க் கிரீன். சூப்பரா இருக்கு இந்த கலரு. ஓகே, இப்போ நம்ம இதுல கம் ஆட் பண்ணிக்கலாம். பாப்பா கையில மருதாணி போட்டிருக்கா பாருங்க. இங்க அந்த கை, இந்த கையில் அந்த கையில தான் நிறைய. ஏன் இந்த கையில் நல்லா இருக்கு, அந்த கையில் நல்லா இல்ல? அது ரெண்டு கையும் காட்டுங்க, அப்பதான் தெரியும். கையில அதிகமா இருக்கு, இந்த கையில கம்மியா இருக்கு. இது நான் டக்குன்னு கழுவிட்டேன். இது நைட் ஃபுல்லா இருந்துச்சு. கம் ஊத்துங்க. சூப்பரா இருக்கு இந்த கிரீன். போதும் போதும். இப்போ அதுல வந்து இது வந்து கம் எல்லோ கலரு, நம்ம பெயிண்ட் வந்து கிரீன் கலர். ரெண்டு மிக்ஸ் ஆனா என்ன கலர்ல வரும்? அது ஒரு கலர்ல வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து போரிக்ஸ் ஆட் பண்ணல, அதுக்கு பதில் பேக்கிங் சோடால சுடுதண்ணி வந்து ஊத்தி இது பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுடுதண்ணி வச்சிடலாம். ஹாட் வாட்டர் இதுல பாருங்க, ஹாட் வாட்டர் சூடா இருக்கு. இது வந்து பேக்கிங் சோடா. ஸோ கொஞ்சமா போரிக்ஸ் நம்ம எவ்வளவு ஆட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே நம்ம வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமா கொஞ்சமா தண்ணி ஊத்தணும், ஃபுல்லா ஊத்தக்கூடாது. கொடுத்தது போதும். மிக்ஸ் பண்ணியாச்சு. பட் இதில் வருங்கிறதே எனக்கு தெரியல. இருந்தாலும் பேக்கிங் சோடால பண்ணுறாங்க. ஸோ வருதான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு டெஸ்ட்டு தான். இப்போ இதில் வந்து ஊற்றலாம். கொஞ்சமாக ஊற்றி போதும் போதும் போதும். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்லைமாக கன்வெர்ட் ஆகுதாங்க. வரதான் வருது. வரல. இது என்னம்மா? அது கலரு. கலக்குங்க கலக்குங்க, வரதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாமா? அவ்வளோதான், எல்லாமே ஊற்றியாச்சு. கலக்குங்க பார்க்கலாம், வரதான்னு பாருங்க. ரொம்ப நேரம் கலக்கணும் பேக்கிங் சோடா போட்டு, ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட ஸ்லைமாக அது உருவாகவே இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதில் போரெக்ஸ் போடலாமா? ஏரியல் பவுடர் நம்மக்கிட்ட இருக்குது, அதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அதை நம்ம நாளைக்கு வேணால் பண்ணலாம் வேற ஒரு வீடியோவில். இந்த வீடியோவில் இந்த ஸ்லைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இந்த கலர் நல்லா இருக்குது. ஸோ அதனால் போரெக்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா ஏரியல் பவுடர் போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? கலர் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ அதனால் நான் போரெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். போரெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதே ஹாட் வாட்டரே இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஹாட் வாட்டரையே சூடாக தான் இருக்கு தண்ணி. இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைனா வந்து இது வேஸ்ட் ஆகிடும் ஸ்லைமு. ஸோ கொஞ்சமாக போதும் போதும், இதுலேயே கலக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெல்லி ஸ்லைம் மட் ஸ்லைம் அதுவும் நீங்க சொல்லி கொடுத்ததுதான். இது பாத்தீங்கன்னா அந்த ஷாம்பு அந்த நுரை ஜெல்லி ஸ்லைம் தாமா ஜெல்லி ஸ்லைம் சாஃப்டா இருக்கா கீழே கொட்டுதே அதுவா அது என் கை குட்டிசா இருக்குல்ல சூப்பரா இருக்குல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு ஸ்லைம் ரொம்ப 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 சாஃப்டா இருக்குதுங்க கொடுங்க நான் சொல்கிறேன் இது இப்படி விரிப்பாங்க அப்படியே பபிள்ஸ் வரும் அப்படி விரிப்பாங்க அப்படியே பபிள்ஸ் வரும் நான் பார்த்துருக்கேன் இப்படி தெரியுமா இருக்கு இல்லையா இருக்கிறதா எப்படியே விரிப்பாங்களே இருக்கிறதா கையிட்டு கையிட்டு சொல்கிறேன் இப்படி விரிப்பாங்க அப்படியே பபிள்ஸ் வரும் இது நம்ம ஊதுனா தான் வர மாட்டேங்குது ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குதுங்க பாருங்க என்ன அழகாக இருக்குதுன்னு அப்படி ஊதணும் அப்படி ஊதுனா வரும் இதில் வந்து நாளைக்கு நம்ம ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணலாம் இதில் எதை என்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கமெண்ட்ல நான் அதை வந்து நாளைக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இந்த ஸ்லைமை பத்திரமாக வச்சிருக்கிறேன் ஜெல்லி ஸ்லைமோ ப்ளஃபி ஸ்லைமோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ 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 அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இல்லை எவ்வளோ விரிச்சாலும் வருதுங்க எப்படி இருக்கு மேடம் ஸ்லைமு அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாளைக்கு போற வீடியோங்களுக்கு நோட்டீஸ்ல வந்துடும் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்லேம்ல என்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாய் தேங்க்யூ பாய் தேங்க்யூ